ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா December 26, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்துன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் வந்து என்னென்னா என்னால் நியூஸ் அனாலிசிஸ் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, ஓகேங்களா? கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஓகேங்களா? ஸோ யாரும் வந்து டெலகிராமில் கேட்க வேண்டாம், நான் இப்போவே அனௌன்ஸ் பண்ணுறேன். மண்டேலேருந்து உங்களுக்கு வந்து என்னென்னா நார்மலாக நியூஸ் அனாலிசிஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிரும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், மேசிவ் லோக்கஸ்ட் இன்வேஷன் இன் குஜராத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த லோக்கஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வெட்டுக்கிளி ஹாப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், வெட்டுக்கிளியோட அந்த நியூபார்ன் பேபி தான் லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த லோக்கஸ்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக தான் ஒரு இடத்துல போய் உட்காரும். தமிழில் நீங்கள் காப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, சூர்யாவோட படம் இப்போ வந்திருக்கும். ஸோ அதில் இதை பற்றின தெளிவான விவரங்கள் அங்கே சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த என்ன அதில் இருக்கோ அந்த சீன்ஸ் மட்டும் பாருங்கள், ரொம்ப ஃபுல்லால் படம் பார்க்க வேண்டாம், ஓகே தான் இருக்கும். அந்த சீன்ஸ் மட்டும் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த லைக் இந்த லோக்கஸ்ட் இன்வேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து இந்தியாவில் குஜராத் ஏரியாஸில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. அண்ட் 1993 இதுக்கு முன்னாடி அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த லோக்கஸ்ட் அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ன் ஆஃப் ஆப்ரிக்கா, ஆஃப்ரிக்காவோட அந்த ஹார்ன் ஏரியாஸில் வந்து சோமாலியா, ஓகேங்களா? ஹார்ன் ஆஃப் ஆப்ரிக்கானா அந்த இடத்துல என்னெல்லாம் இருக்கும்னா சோமாலியா கண்ட்ரிஸ்லாம் இருக்கும், ஓகேங்களா? போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் வெஸ்ட் ஏஷியா அண்ட் இந்தியன் சப் காண்டினென்ட்டில் இது கிரியேட் ஆகும். இது வந்து வேர்ல்டில் பத்தில் ஒருத்தர் வந்து சாப்பிட்ற ஃபுட்டை வந்து அழிக்கக்கூடியது. வேர்ல்டு 10th ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷனோட அந்த லிவ்லிஹுட்டோட அந்த ஃபுட்டை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய இது வந்து இதுக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதோட இன்வேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல, ஓகேங்களா, ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே அழிச்சிரும், ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. இது எங்கே அதிகமாக இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா 200 மில்லிமீட்டருக்கு கம்மியாக ரெயின் எந்த இடத்துல மழை பெய்யுதோ அந்த இடத்துல வந்து என்னென்னா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அண்ட் அரௌண்ட் 16 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர், ஓகேங்களா, 16 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து என்னென்னா இது வந்து என்னென்னா அப்போ அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த லோக்கஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு லோக்கஸ்டோட ட்ராவல் அந்த கிலோமீட்டர் பெர் ஹவருங்கிறது 16 to 19 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு போகும், ஓகேங்களா? டோட்டலாக இது வந்து 130 கிலோமீட்டரை வந்து என்ன 1 டேஸில் வந்து என்னென்னா இது வந்து கவர் பண்ணியிருந்தான், ஓகேங்களா? ஸோ இதனால் நமக்கு மிகப்பெரிய அழிவு அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீடிங் சீசன், ஓகேங்களா, ப்ரீடிங் சீசன் அப்படின்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா July to October தான் இதோட ப்ரீடிங் சீசன். இதே இது மற்ற இதில்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி மந்தில் வந்து என்ன ப்ரீடிங் சீசன் இருக்குது, அதாவது ஆப்பிரிக்கா அந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் வந்து என்ன ஃபிப்ரவரி மாதம் வந்து என்னென்னா இதோட ப்ரீடிங் சீசன் இருக்குது, லைக் சூடான், எரிட்ரியா இந்த ஏரியாஸ்லாம், ஓகேங்களா, ரெட் சி ஏரியாஸ்லலாம் வந்து என்னென்னா இது வந்து நமக்கு ஃபிப்ரவரி மந்த் இருக்குது. இதே இது பார்த்திங்கன்னா இப்போ இது எப்படி அழிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வி நீட் சம்திங் பெஸ்டிசைட்ஸ், சம் பெஸ்டிசைட்ஸை வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக இதை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஓகேங்களா? லோக்கஸ்ட் வார்னிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்க இந்த வார்னிங்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? இப்போ குஜராத்தில் வந்து இது என்டர் ஆயிருக்கு, ஓகேங்களா? இது அக்ரிகல்ச்சரில் மிகப்பெரிய இஷ்யூ ஏற்படுத்தக்கூடியது. ஏற்கனவே நம்ம கண்ட்ரி வந்தன்னா அக்ரிகல்ச்சர் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அண்ட் இந்த இது வந்தனா குஜராத்தில் இருக்க மொத்த ஃபார்மையும் அழிக்கக்கூடிய எல்லா திறமையும் இதுக்கு இருக்குது, ஓகேங்களா? லோக்கஸ்ட் அப்படிங்கிறது அவ்வளோ மோசமான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேஜில் இதை தவிர வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ நம்ம டைரெக்டாக வந்தனா சதன் காலம் போயிடலாம். சதன் காலமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது, அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லியஸ்ட் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் சதர்ன் இந்தியா ஃபவுண்ட் இன் ஏபி அப்படின்னு ஆந்திரப்பிரதேசில் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஏர்லியஸ்ட் அந்த சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்த மத்ரிகா அப்படிங்கிற அவங்கள பற்றின விஷயம் இதில் கிடச்சிருக்கு. சப்த மத்ரிகா கல்ட்டை பற்றின விஷயம். சப்த மத்ரிகானா என்ன, சப்தம்னா 7, ஓகேங்களா? மத்ரிகா அப்படிங்கிறது பெண்கள், ஓகேங்களா? 7 வகையான பெண்களை சாமியாக கும்பிடக்கூடிய ஒரு வகையான குரூப், இந்திய ஹிந்துஸில் ஒரு வகையான கல்ட்டுனா அப்படின்னா எடுத்துக்கோங்க, இப்போ வைஷ்ணவ கல்ட்டு சைவ கல்ட்டுன்னு இருக்கும், ஓகேங்களா? கல்ட்டுனா இப்படி பிரியும், ஓகேங்களா? ஒரே மதத்தில் இப்படி பிரிவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த சப்த மத்ரிகா கல்ட் அப்படிங்கிறது 7 பெண்களை கும்பிடக்கூடிய கல்ட், ஒரு ஹிந்துவில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அந்த 7
பெண்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிவனோட பார்வதி, பிரம்மாவோட சரஸ்வதி, விஷ்ணுவோட லட்சுமி அப்படின்னு ஒரு ஏழு பேர் இருக்காங்க. அந்த ஏழு பேரை வந்து என்னென்னா கும்பிடக்கூடியது. இதே இது சில நேரங்களில் வந்து எட்டு பேரை கும்பிடக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. வராக புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராணம் இருக்குது, ஓகேங்களா? வராக புராணம் அப்படிங்கிற புராணால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்த மத்திரிகா கல்ட்டில் எட்டு பேரை கொள்வது, எட்டு பேரை சாமியாக கும்பிடுறதுக்கான வழி இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? இதை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ சப்த மத்திரிகா கல்ட் அப்படிங்கிறது ஏழு பெண்களை வழிபடக்கூடியது, ஓகேங்களா? ஸோ இதோட இது வந்துன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 207 AD, ஓகேங்களா? 207 AD சாதவாகன கிங் விஜயா அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நமக்கு ஒரு இன்ஸ்கிரிப்ஷனை வெளியிட்டிருப்பார். அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து என்னன்னா, செப்ரேலு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிம்பாங்க. செப்ரேலு இன்ஸ்கிரிப்ஷன், ஓகேங்களா? செப்ரேலு இன்ஸ்கிரிப்ஷன், ஓகேங்களா? இன் நான் தெளிவாளியிருந்தேன், சிஹெச்இ, ஓகே, PROLU, ஓகே, செக், செப்ரேலு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்கிரிப்ஷன். இது சாதவாகனா விஜயா, சாதவாகனா கிங் விஜயா அப்படிங்கிறவர் இஷ்யூ பண்ணியிருப்பார், ஓகேங்களா? இதுதான் இருக்கையிலே ஏர்லியஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். பட் இதை விட ஏர்லியஸ்ட்டாக என்ன இருக்குன்னா, இப்போ இந்த சப்த மத்திரிகா கல்ட்டோட இந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு, குண்டூர் ஆந்திர பிரதேஷில் கிடச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதை தான் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இதை தவிர சப்த மத்திரிகா ஒர்ஷிப் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எது இதில் இதுக்கு முன்னாடி கிடச்சிருக்கு அப்படின்னா, கடம்பா காப்பர் பிளேட்னு ஒரு காப்பர் பிளேட் இருக்குங்க, அந்த இதில் கிடச்சிருக்கு. அண்ட் சாளுக்கியாவோட ஈஸ்டர்ன் சாளுக்கியா காப்பர் பிளேட்னு ஒன்று இருக்குது, சாளுக்கியாஸ் அண்ட் ஈஸ்டர்ன் சாளுக்கியாவோட காப்பர் பிளேட் இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன இருக்குன்னா, நமக்கு இந்த சப்த மத்திரிகா கல்ட்டினுடைய சப்த மத்திரிகா கல்ட்டினுடைய எக்ஸ்பிளனேஷன் கிடைத்திருக்கு, ஓகேங்களா? இப்போ ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்துங்க, சப்த மத்திரிகா கல்ட்டை பற்றி நம்ம இப்போ எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, கடம்பா காப்பர் பிளேட்டு, அப்புறம் சாளுக்கியா ஈஸ்டர்ன் சாளுக்கியோட காப்பர் பிளேட்ஸு, அண்ட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஆந்திரப்பிரதேசில் குண்டூர் டிஸ்ட்ரிக்டில் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த கல், ஓகே, இந்த கல்வெட்டு, இது மூலமாகவும் நம்ம சப்த மத்திரிகாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸ்டடி வான்ஸ் ஆஃப் க்ரோவிங் கேன்சர் போர்டன்ஸ் அக்ராஸ் இந்தியா. நீங்கள் ஆக்சுவலாக வந்தோன்னா இதில் இருக்க எதையுமே நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த கிராஃப் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை, ஓகேங்களா? இந்த கிராஃபை நீங்கள் யூஸ் பண்ண போகிறதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் வந்து நோயிங் பர்பஸ். கேன்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்குள்ளே வரும். அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் பார்டனில் முக்கியமான பார்டன். ஸோ WHO என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி சில ப்ரோக்ராம்ஸ்லாம் விட்டுருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், அது மட்டும் இருந்து நமக்கு போதும். அதுக்கடுத்து, நோ எவிடன்ஸ் ஆஃப் கேன்சர் இன் இண்டஸ் வேலி சைட். அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் அந்த கேன்சர் அப்படிங்கிற மாதிரியான செக்கிங்கில் போயிருக்காங்க. அதாவது அதுக்கு பேர் என்ன, ஹிஸ்ட்ரி ஆஃப் க்ரோவிங் பார்டன் ஆஃப் கேன்சர் இன் இந்தியா ஃப்ரம் ஆன்டிக்யூட்டி டு 21st century அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இண்டஸ் வேலியில் வந்து கேன்சர் இருந்திருக்கான்னு செக் பண்ணுறாங்க. இல்லை, இண்டஸ் வேலியில் கேன்சர் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான எவிடன்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, குரூப்ஸ் கால் ஃபார் பேன் ஆன் சர்ஜரிஸ் ஆன் இன்டர்செக்ஸ் மைனர்ஸ். இன்டர்செக்ஸ்னால் யார், நான் ஆல்ரெடி சொன்னேன், ட்ரான்செக்ஷுவல் அப்படிங்கிறது வேறு, இன்டர்செக்ஸ் அப்படிங்கிறது வேறு, ட்ரான்ஜெண்டர், ஓகேங்களா? ட்ரான்ஜெண்டர், இன்டர்செக்ஸ், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டுங்க. ட்ரான்ஜெண்டர் அப்படிங்கிறவங்க பிறக்கும்போது ஏதோ ஒரு ஒரே ஒரு, ஓகேங்களா, ஆண் உறுப்போ பெண் உறுப்போ அவங்களுக்கு இருக்கும். அதாவது ஆணோ பெண்ணாவோ அவங்க பிறப்பாங்க, பிறந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, வளர்ந்து வேறு மாதிரி, அதாவது அவங்களுடைய அந்த ஜீனோட இதுக்காண்டி அவங்க ஆணாவோ மாறுகிறது, பெண்ணாவோ மாறுறது, அந்த மாதிரி பண்ணுறது தான் ட்ரான்ஜெண்டர். அதாவது ஏற்கனவே அவங்க ஒரு கேரக்டரில் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னொரு கேரக்டராக அவங்க மாற விரும்புவாங்க. ஸோ அதுதான் ட்ரான்ஜெண்டர். பட் இன்டர்செக்ஸ் பீப்புள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, அவங்களுடைய ஃபிசிக்கல், அவங்களுடைய உடலில் வந்து என்ன, ஆண்களுக்கான உறுப்பும் பெண்களுக்கான உறுப்பும் சேர்ந்தே இருக்கும், ஓகேங்களா? பெண்களுக்கான உறுப்பு, ஆணுக்கான உறுப்பு, இந்த ரெண்டுமே வந்து என்னென்னா மேலே மேலே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து என்னென்னா இன்டர்செக்ஸ். இது எப்படி இப்படி இருக்கும், பெண்களுக்கான உறுப்பும் ஆண்களுக்கான உறுப்பும் சேர்ந்தே இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த பீப்புளுக்கு வந்து என்ன, இன்டர்செக்ஸ் அப்படிம்பாங்க. இந்த இன்டர்செக்ஸ் மைனர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனேயும் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, ஐயோ இன்டர்செக்ஸில் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எந்த கேரக்டர் தேவைன்னு ஆசைப்படுறாங்களோ அந்த கேரக்டரை மட்டும் வச்சுக்கிட்டு இன்னொரு கேரக்டரை வந்து என்ன இது பண்ணிடுறாங்க. இப்போ அது வந்து பெண் குழந்தையாக வேணும்னாங்கன்னா, ஆண் உறுப்பு இருந்ததுன்னா அந்த இதை வந்து என்ன ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க சர்ஜரி மூலமாக அதை ரிமூவ் பண்ணுறாங்க. இதே இது எனக்கு ஆண் குழந்தை வேணுன்றாங்கன்னா அந்த பெண் இதை வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மைனர் பீரியட், அது குழந்தையாகவே இருக்கும்போதே நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தை வளர்ந்த பிறகு அதனுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுது, ஓகேங்களா? ஸோ அந்த நேரத்தில் அந்த குழந்தை வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிப்படையுது. ஸோ அதை தடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ஸ்டேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்டர்செக்ஸ் மைனருக்கான அந்த சர்ஜரியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ
பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த இதுக்கு அடுத்து நீங்கள் 18 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன தோணுதோ, ஓகேங்களா, பிளான் பண்ண அந்த குழந்தைக்கு என்ன செக்ஸாக மாற தோணுதோ அதை அந்த குழந்தை மாறிக்கலாம். எக்ஸப்ட் என்ன கண்டிஷன்னா, அந்த குழந்தை உயிர் வாழ்கிறதுக்கான பிரச்சனை வருது, அதில் ஏதாவது கண்டிப்பாக ஒன்று ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னா அந்த கண்டிஷனில் மட்டும்தான் அதை ரிமூவ் பண்ணணும், இல்லாட்டி அது அந்த குழந்தையோட விருப்பத்தை பொறுத்தது. ஸோ அந்த குழந்தை எந்த செக்ஸுக்கு மாறணும்னு ஆசைப்படுதோ மாறிக்கலாம் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுவரைக்கும் வேர்ல்டில் இன்டர்செக்ஸ் அந்த மைனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட சர்ஜரியை பேர்ன் பண்ண கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மால்டான்னு ஒரு கண்ட்ரி, தைவான், இந்த ரெண்டு கண்ட்ரி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து இந்தியா ஃபுல்லாக பண்ணுறதுக்கான ஒரு இதை தான், போராட்டத்தை தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எடிட்டோரியல். எடிட்டோரியலை பொறுத்த வரைக்கும் இது முஷாரஃப் வெர்டிக்ட்ஸ், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அண்டு டேஞ்சரஸ் டபுள் ஸ்பீக்ன்னு இருக்குது, அதாவது இது நேற்று சொன்ன அந்த என்பிஆர் என்சிஆரை பொறுத்தது தான், ஓகேங்களா, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர். அண்ட் அதை பேசிஸாக வச்சு என்ஆர்சியை கொண்டு வர்றதுக்கான ஒரு விஷயந்தான், அது வந்து கவர்மெண்ட் வந்து இல்லைன்றாங்க, பட் நமக்கு தெரியும் கவர்மெண்ட் எதுக்காண்டி அதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ அதை தான் இதில் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க, டேஞ்சரஸ் டபுள் ஸ்பீக்கில். அதை தவிர வேறு எதுவும் இம்பார்ட்டன் இல்லைங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம கான்ஸ்டியூஷனல் டெஸ்ட் அண்ட் மொராலிட்டி அப்படிங்கிறத பற்றி நிறையா என்ஆர்சி சிஏஏ பற்றி பார்த்தாச்சு, ஓகேங்களா. ஸோ சேம் இதை தான் இதில் பேசியிருக்காங்க. ஸோ அதனால் நான் அதை எடுக்கல. நெக்ஸ்ட்டு மைண்ட் த கேப், ஏ ரவுண்டட் அப்ரோச் இஸ் நெசசரி டு என்ஷுர் உமன்ஸ் அக்சஸ் டு ரிசோர்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றாங்க, ஓகேங்களா. உமன்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இப்போ எதுக்கு இந்த ஆர்டிக்கல் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் வீக் என்ன பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க, என்னென்னா குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், ஓகேங்களா, குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த இண்டெக்ஸில் முக்கியமான விஷயத்தில் இந்தியா வந்து பேக்கில் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இந்த இண்டெக்ஸில் எதை எதை பொறுத்தெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ இருக்குது, எஜுகேஷன் அண்ட் அட்டைன்மெண்ட் எவ்வளோ இருக்குது, ஹெல்த்து, சர்வைவல் அண்ட் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியிடப்படும், ஓகேங்களா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டில் நம்ம ஓரளவுக்கு ஹையர் லெவல்லையே வந்து பண்ணிட்டோம் பெண்களுக்கு. பட் அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜெண்டர் கேப்பில் நம்ம ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருக்கோம். பட் முக்கியமான விஷயங்கள் லைக் எக்கனாமிக் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஓகேங்களா, எக்கனாமிக் ரிலேட்டடாக இருக்கட்டும், இன்கமாக இருக்கட்டும், ஹெல்த் அண்ட் சர்வைவல், இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெண்டர் கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், பெண்கள் வந்துக்கான அந்த ஹெல்த்தாக இருக்கட்டும், சர்வைவலாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கட்டும், எக்கனாமிக் லெவலில் இருக்கட்டும், இது எல்லாமே வந்தோம்னா ரொம்ப மோசமான லெவலில் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரி வந்தோன்னா டு ரீதிங்க், அல்லது பார்த்திங்கன்னா வி நீட் டு எஸ்டாப்ளிஷ் சம் நியூ பாலிசிஸ் டு ரெடியூஸ் திஸ் ஜெண்டர் கேப் அப்படின்னு தான் இந்த ஆர்டிக்கலை பற்றி பேசியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்தியா வந்து என்னென்னா ஒன் ஒன் டுவெல்த் ரேங்கில் இருக்குது. ஸோ அந்த ஒன் ஒன் டுவெல்த் ரேங்கில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னென்னா எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் எம்பவர்மெண்ட்னால தான் இந்த ஒன் ஒன் டுவெல்த் பொசிஷனில் இருக்கும். அல்லது மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக்காக இருக்கட்டும், அந்த ஹெல்த் அண்ட் சர்வைவலாக இருக்கட்டும், இதிலலாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது, இதை வந்து அந்த ரெண்டும் காம்பன்சேட் பண்ணுறதுனால இந்தியா வந்து ஒன் ஒன் டுவெல்த்தில் ரேங்கில் இருக்குது, இல்லாட்டி மோசமான நிலைமைக்கு தான் போயிருக்கும் அப்படின்றாங்க, ஓகேங்களா. ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் பேசுகிறாங்க. அந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூஸை நீங்கள் பார்த்து மென்ஷன் எழுதிக்கோங்க, ஓகேங்களா. அந்த வேல்யூஸ் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, ஓகேங்களா, ஃபஸ்ட் பேராகிராஃபில் லாஸ்ட்டு கொஞ்சம் இடத்துல அந்த வேல்யூஸ்லாம் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க இந்த ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலை வச்சு உங்களுக்கு டேரெக்டாக உமன் எம்பவர்மெண்ட்டில் நீங்கள் எழுதும்போது இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பேஜுக்கு நீங்கள் எழுத முடியும். இது உமன் எம்பவர்மெண்ட் உங்களுக்கு எஸ்ஏயில் கேட்டாங்கன்னா இதை வச்சு எழுத முடியும், அல்லது உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு சொசைட்டி ரிலேட்டட் பேப்பர்ஸில் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இதை வச்சு நிறையா எழுத முடியும். ஸோ இந்த ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரிட்டர்ன் ஆஃப் செக்குலர் அப்படின்னு சொன்னாங்க, இதுவும் சேம் தான், நம்ம செக்குலர் வேல்யூஸ் வந்து இது எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இது நமக்கு பொலிட்டிக்கல் இது, ஸோ அதனால் இது தேவையில்லை, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துன்னா டிட்டென்ஷன் நாட் லிங்க்டு டு என்ஆர்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம அமித்ஷாவாக இருக்கட்டும், நம்ம மோடியாக இருக்கட்டும், அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியாவில் டிட்டென்ஷன் சென்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் என்னென்னா ஆஸ் பர் ரிப்போர்ட் படி கர்நாடகாவில் வந்து ஒரே ஒரு டிட்டென்ஷன் சென்டர் இருக்கான், டெல்லியில் வந்து ரெண்டு மூணு டிட்டென்ஷன் சென்டர் இருக்குது, அஸ்ஸாமில் டிட்டென்ஷன் சென்டர் இருக்குது. இந்த டிட்டென்ஷன் சென்டர்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரின் டிட்டென்ஷன் சென்டர்னு இருக்குது, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாரின் நேஷனல்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா யார் யாரும் இந்த டிட்டென்ஷன் சென்டரில் வைக்கணுங்கிறதுக்காண்டி அவங்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து என்னென்னா
லீகலாக இந்தியாவுக்குள்ளே வந்து அவங்களுக்கு விசா பீரியட் முடிஞ்சு போயிருக்கும் பார்த்தீங்களா, அவங்கள இந்தியாவிலேருந்து டிபோர்ட் பண்ண முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டிடென்ஷன் சென்டரில் கொண்டு போய் வச்சு தான் அங்கேருந்து ஒரு டிபோர்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் லைக் அ ட்ரான்சிட் ஹோம், ஓகேங்களா. ட்ரான்சிட் இந்தியாவிலேருந்து அவங்க கண்ட்ரிக்கு போகிறதுக்கான ஒரு ட்ரான்சிட் ஹோம் தான் அந்த டிடென்ஷன் சென்டர் அப்படின்றாங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து விசா முடிஞ்சவங்க, செகண்ட் வந்து எந்த வித டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே இல்லீகலாக என்ட்ரு ஆனவங்க, ஓகேங்களா. எந்த வித டாக்குமெண்ட் இல்லாமல் இந்தியாவில் இல்லீகலாக என்ட்ரு ஆனவங்க இந்த ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள், ஓகேங்களா. இவங்களை வந்து அவங்க கண்ட்ரிக்கு திருப்பி அனுப்புறதுக்கு வந்து என்னன்னா நம்ம ட்ரான்சிட் ஹோமை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ட்ரான்சிட் ஹோம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 மூலமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இவங்களை, அதாவது கௌரம் இல்லீகலாக வந்தவங்களை டிபோர்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது. அதேமாதிரி ஆர்டிகல் 258 ஆஃப் 1 அதுலேயும் கான்ஸ்டியூஷன்லையும் ஸ்டேட்டுக்கும் அந்த விதமான ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அந்த விதமான பவர் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இது பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்டேட்டை பேசணுமோ அவங்ககிட்ட பேசி அனுப்புறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஸோ ஓகேங்களா. இதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. இட் நாட் லிங்க்டு டு என்ஆர்சி அப்படின்றது வந்து என்னென்னா இட்ஸ் அ டபுள் ஸ்டாண்டர்ட், லைக் கவர்மெண்ட் இப்படியும் சொல்கிறாங்க அப்படியும் சொல்கிறாங்க, இருக்குது இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பட் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ ப்ரெசன்ட்டில் நல்லா தான் இருக்குது, ஃப்யூச்சரில் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆர்டிக்கலை சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ப்ரெசன்ட்டில் இப்போ நான் பர்ஃபார்மிங் அசட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு நான் பர்ஃபார்மிங் அசட்னா என்ன அர்த்தம், 90 days மேலே ஒருத்தருடைய நீங்கள் கொடுத்த கடனுக்கு வட்டியும் வராமல் முதலும் வராமல் இருந்ததுன்னா அதுதான் அவங்க நான் பர்ஃபார்மிங் அசட்டு, ஓகேங்களா. இதுக்கடுத்து வந்து ஸ்ட்ரெஸ்டு அசட், நான் பர்ஃபார்மிங் அசட்டை வந்து ஸ்ட்ரெஸ்டு அசட்டும் சொல்லுவோம். அதுக்கடுத்து இதுக்கு மேலே போச்சுன்னா டவுட்ஃபுல் அசட்டு அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு பேர் வைப்பாங்க, ஓகேங்களா, ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கோங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் அந்த அசட்ஸோட அந்த குவாலிட்டி ஆஃப் அசட்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக பிரியும், ஓகேங்களா. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போயிட்டு பாருங்கள். இப்போ இந்த நான் பர்ஃபார்மிங் அசட்டோட அந்த ரேஷியோ அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இயர் 2019 இந்த வருஷம் என்னென்னா ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது, அரௌண்ட் 9.1% வந்திருக்கு. ஐ திங்க் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 11.2% நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம இதில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அது 11.2% கிட்டே இருந்துச்சு. இப்போ அது 9.1% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. பட் என்னென்னா ஃபினான்ஷியல் இயர் 2020 சேம் அந்த ஸ்ட்ரெஸ்டு அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா ஏற்கனவே கொடுத்த கடன் வந்து இப்போ மறுபடியும் வந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா திருப்பி வராமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எமர்ஜிங் எக்கனாமிக்ஸ், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருக்குல்ல, இதுலேயே இந்தியாவோட நான் பர்ஃபார்மிங் அசட் ரேஷியோ தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம தான் ரொம்ப மோசமான லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 2019 நம்ம இந்த ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அது எந்த ஆக்ட் மூலமாக ரெக்கவர் பண்ணியிருப்போம்னா இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அண்ட் பேங்க்ரப்சி கோடுன்னு வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அதன் மூலமாக பண்ணியிருப்போம். அண்டு இப்போ லேட் ஃபினான்ஷியல் 2020 ஏன் இப்படி கொண்டு வரோம் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக அசட் குவாலிட்டி ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ பண்ணும். அந்த அசட் குவாலிட்டி ரிவ்யூவில் என்ன இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் மோடி லான்சஸ் அட்டல் ஸ்கீம் ஆன் கிரவுண்ட் வாட்டர். நம்ம இதை பற்றி நேற்று ஃபுல்லாக பார்த்துட்டோங்க. இந்த அட்டல் கிரவுண்ட் வாட்டரை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா நேற்று நியூஸ் நல்லா பாருங்கள், அதில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அட்டல் பூஜால் ஸ்கீம், ஓகேங்களா. இந்த இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 78 districts 8,350 கிராம பஞ்சாயத்தில் மொத்தம் 7 states குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இந்த 7 states பண்ண போகிறாங்க, ஓகேங்களா. 6,000 crore வந்து என்னன்னா இதுக்கு செலவு பண்ண போகிறாங்க. இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 2020-21 24-25 வரைக்கும் இருக்கு. இதில் பாதி அமௌண்ட் எங்கே கொடுப்பாங்கன்னா வேர்ல்டு பேங்க் கொடுப்பாங்க, மீதி பாதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும். இந்த ரெண்டுமே எதன் மூலமாக வரும்னா ஸ்டேட்டோட பட்ஜெட்லேருந்து வரும், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்துருனா இந்த ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க, ஜல் ஜீவன் மிஷன், ஓகேங்களா. ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறதுனா பைப்டு வாட்டர் கொடுக்கறது, பீப்புளுக்கு வந்து பைப்டு வாட்டர் கொடுக்கறது. அதே இது இந்த அட்டல் பூஜல் ஸ்கீம் அப்படிங்கிறதுனா இப்போ கிரவுண்ட் வாட்டர் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறது. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது பீப்புளுக்கு பைப்டு வாட்டர் கொடுக்கறது, ஓகேங்களா. இந்த அட்டல் பூஜல் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து என்ன இந்த செலக்டட் ஏரியாஸில் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதை தான் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அண்டு நேற்றே பார்த்தோம் ரோடங் பாஸுக்கு வந்து என்ன இனிமேல் அட்டல் டனல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அது மணலி லேயை வந்து கனெக்ட் பண்ணும், ஓகேங்களா. கிட்டத்தட்ட 8.8 kilometers ஐ திங்க் ஸோ, ஓகேங்களா. ஸோ அந்த இதுக்கு பட்டிருக்காங்க அரௌண்ட் 48 kilometers நம்ம சுற்றி வர்றது அந்த 8 kilometers வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம நேற்றே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சிடிஎஸ் சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், இதை பற்றி நம்ம நேற்றே பார்த்தோம். 4-star staff இவர் வந்து ட்ரைனிங் அண்ட் முக்கியமான அந்த பர்ச்சேஸ் இதில் எல்லாமே வந்துடணும்னா தெரியவராக இருப்பார். அண்ட் இவர் இன்டர்லிங்கிங் டு ஆல் த்ரீயை வந்து இன்டர்லிங்க் மூணு சர்வீஸையும் இன்டர்லிங்க் பண்ணுற மாதிரி இவர் இருப்பார். அண்ட் இவர் ஒரு அட்வை
அட்வைசராகவும் இருப்பார் பிரைம் மினிஸ்டருக்கு ஆஸ் வெல் அஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு அப்படின்றதெல்லாம் நேற்று ஃபுல்லாக பார்த்தவங்க. ஸோ நேற்று நியூஸ் அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இதில் சொல்ல வேண்டியது. ஸோ இதுக்கடுத்து அடுத்த பேஜில் வந்து என்னென்னா உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. ஓகே. ஸோ இது தவிர உங்கள் வேர்ல்டுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது சென்டர் ப்ராமிசஸ் ஃப்ரீ ஒய்ஃபை டு 48,000 வில்லேஜஸ் டில் மார்ச் 2020 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா பாரத் நெட் அப்படின்னு சொல்லிட்டு பாரத் நெட்னு ஸ்கீம் இருக்குங்க. அந்த ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் 2.5 lakh கிராம பஞ்சாயத்துக்கு 2.5 lakh கிராம பஞ்சாயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்டிக்கல் ஃபைபர் பதிக்கணும். ஓகேங்களா. ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமாக என்ன பண்ணணும் இன்டர்நெட் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அதனுடைய முக்கியமான இது. இப்போ வந்து அரௌண்ட் 48,000 வில்லேஜ்க்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒய்ஃபை வந்து டில் மார்ச் 2020 வரைக்கும் ஒய்ஃபை ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இதில் டிஜிட்டல் வில்லேஜ் அப்படின்ற ஒரு ஸ்கீமும் இருக்குங்க. டிஜிட்டல் வில்லேஜ் இந்த டிஜிட்டல் வில்லேஜ் கான்செப்ட் யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா காமன் சர்வீஸ் சென்டர். நமக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு இப்போலாம் நீங்கள் வந்து எந்த சர்டிஃபிகேட்னாலும் ஆன்லைனில் போயிட்டு தான் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. எல்லா சர்டிஃபிகேட்டும் ஆன்லைன்லேயே வாங்க முடியும், டைரெக்டாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் டிஜிட்டல் வில்லேஜ்ன்றாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் டு அப்ரோச்சிங் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்லேயே ஆன்லைன்லேயே வந்து வாங்கிக்கலாம். ஸோ டிஜிட்டல் வில்லேஜில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் கிடைக்கிற மாதிரி என்ன பண்ண போகிறாங்கன்னா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இன்னும் 3-4 வருஷத்துக்குள்ளே ஒரு 15% ஆஃப் வில்லேஜஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் வில்லேஜஸாக மாற்றுறதுக்கு இவங்க பண்ணுறாங்க. அண்ட் இந்த டிஜிட்டல் வில்லேஜஸில் நீங்கள் என்னென்னலாம் வந்து ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங், இன்சூரன்ஸ், டெலிமெடிசின், பென்ஷன், இ கவர்னன்ஸ் சர்வீசஸ் இது எல்லாமே அதை கிடைக்கும். இதை தவிர என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் சர்வீஸ் சென்டரில் சானிட்டரி நாப்கின் கிடைக்கும். இதுக்கு வந்து ஒரு ஸ்கீம் இருக்குங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காமன் சர்வீஸ் சென்டரில் சானிட்டரி நாப்கின் தயாரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு எப்படின்னு பாருங்கள் அந்த ஸ்கீம் என்னென்னு நேம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ரூரல் வித் ரூரல் ஒய்ஃபை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த காமன் சர்வீஸ் சென்டர் மூலமாக தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 700 டிஜிட்டல் வில்லேஜை வந்து என்னன்னா கண்ட்ரியில் வந்து கிரியேட் பண்ணணும், ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு வில்லேஜை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்களுடைய ஓவரால் எய்ம். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கீம் என்னென்னு போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.